அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ரஷ்யா ஏன் ஆர்டிக் தேசத்தின் அசுரன் தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற இந்த போர் காலத்தில் யார் ஜெயிக்க போகிறாங்க, ஏன் இந்த போருக்கான காரணங்கள் என்ன, அமெரிக்கானுடைய நோக்கம் என்ன, ரஷ்யா எப்படி தடுக்கிறாங்க, அது முழுக்க முழுக்க இந்த போர் முழுமையாக அந்த ஆர்டிக் பகுதியை மையமாக வச்சு தான் நடக்குது. அதுக்கான காரணங்கள், அதற்கான முழுமையான விளக்கங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்றைக்குமே ரஷ்யாவை அசைக்க முடியாதுன்னு சொல்லப்படுவதற்கான முக்கிய காரணம், அமெரிக்கா அதை அசைத்து பார்த்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக் தேசத்தை மையப்படுத்தி தான் நடக்கிறது. அதுக்கான காரணங்களை தான் நான் ஒவ்வொன்றா அடுக்க போகிறோம். அடுக்க போகிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்த போரையே வந்து இந்த ஒட்டு சிங்கிள் மேப்பில் நம்ம புரிய வச்சிடலாம். இந்த பக்கம் யூரோப் நேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி கீழே அராப் கண்ட்ரியாக இருக்கட்டும், இந்தியாவுக்கு மேலே இருக்கிற கசகஸ்தான்லேருந்து அப்படியே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வரைக்கும், அப்படியே சைனா, அந்த பக்கம் போனால் ஜப்பான், சவுத் கொரியா, தைவான் போன்ற நாடுகள் இருக்கலாம். இதையெல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய பாலங்களை ரஷ்யாவை மையப்படுத்தி இருக்கிறது. இதற்காக தான் அடுத்த கட்ட போரியை தொடங்கி இருக்கிறது அமெரிக்கா. இந்த முக்கிய பாதைகளை தடுப்பதற்காகவும் அடுத்து இந்த கோல்டு வாரில் யார் ஜாம்பாவான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியிருக்கு. இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா, டோட்டலாக ரஷ்யானுடைய ஆர்டிக் காஸ்ட்லின் எவ்வளோ இருக்குன்னா 53% இருக்குது. அந்த எல்லை பகுதிகள் அதில் இருக்கிற மக்கள் தொகை பார்த்திங்க அப்படின்னா 2 மில்லியன் மக்கள் தொகை இருக்கிறாங்க. ஓவராலாக இந்த ஆர்டிக் ஓஷனை பங்கிட்டுக் கொள்ளுகிற நாடுகள் எதுன்னு பார்த்தோன்னா கனடா, கிரீன்லாந்து, அதை டென்மார்க்னு சொல்லுவாங்க, ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, ரஷ்யா, அமெரிக்கா. இதில் ஆர்டிக் கவுன்சில்னு சொல்லிட்டு 1993 உருவாக்குறாங்க. உருவாக்குறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தர் தனது எல்லைகளை எப்படிலாம் பங்கிட்டுக் கொள்ளணும், அந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணுன்றதுக்காக உருவாக்குறாங்க இந்த நாடுகள்லாம் சேர்ந்து. அப்படி சேர்ந்து உருவாக்கும் போது ஓவரலாக உங்களுக்கு ரவுண்ட், அதாவது ஆர்டிக் ஓஷனை ரவுண்டாக மேப் பார்க்கும்போது ரஷ்யா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அலாஸ்கா அமெரிக்கா பங்கு பெறுறது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கனடா இருக்குது மேப்பில், அப்படியே கிரீன்லாந்து, அப்படியே கீழே வந்து ஐஸ்லாண்டு, ஸ்வீடன், பின்லாந்து. இன்னும் நம்ம கொஞ்சம் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளும் தனது நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 200 நாட்டிக்கல் மைல் அப்படின்வாங்க, அப்படின்லாம் 370 கிலோமீட்டர் அந்த பகுதியில் இருக்கிற இயற்கை ரிசோர்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த நாட்டுக்கு சொந்தம்ன்றாங்க. அதாவது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இதில் தான் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய எல்லைகளை இருக்கிற அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக இருக்கட்டும், இல்லை இயற்கை ரிசோர்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து கண்டுபிடிச்சி தன்னது நாட்டை வளமாக பார்க்குறாங்க. இதில் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா ஓவராலாக 53 ஆர்டிக் காஸ்டனில் 2 மில்லியன் மக்கள் ரஷ்யன் மக்கள், மொத்த மக்கள் தொகையில் 4 மில்லியன் மக்கள் தொகை இருக்கிறாங்க ஓவரால் எல்லாத்தையும் சேர்த்து. இதில் அதிகமான மக்கள் தொகை அதாவது ரஷ்யாவுக்கு அப்புறம் எங்கே இருக்காங்கன்னா நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, கனடாவில் கொஞ்சம் இருக்காங்க, மற்றபடி இப்போ ஐஸ்லாண்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க, மேலே அலாஸ்காவிலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும் அப்படின்னா ஆர்டிக் சர்க்கிள்னு சொல்லுவாங்களே, அந்த ஆர்டிக் சர்க்கிள் இந்த மேலே இருக்கிற லைன் கீழே இருக்கிற லைன் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு குளோபல் வார்மிங் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ரஷ்யா பக்கம் போவதற்கான சாய்வதற்கான நிறைய வாய்ப்புகளும் இந்த ஒரு மேப் அடிப்படையில் தான் நம்ம விளக்க போகிறோம். ரஷ்யானுடைய மிக முக்கியமான சோர்சஸ் ஆயில் அண்ட் கேஸ், ஃபிஷரிஸ், மினரல்ஸ், இதுதான் மிக முக்கியமான சோர்ஸாக பார்க்கப்படுது. இந்த சோர்ஸு மற்ற எல்லா பகுதிகளை விட ஆர்டிக் ஓஷனில் மிக அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நாடு இயற்கை வளங்கள் அதிகமாக கொண்டு அதிகமாக ஏற்றுமதி செய்கிறார்களோ அந்த நாடே வல்லரசாக காணப்படுகிறது. சமீபத்தில் கூட ரஷ்யாவை ஏன் ஒரு நாடு கூட சும்மா நெருங்கக்கூட முடியல, காரணம் என்னென்னா அவங்ககிட்ட இருக்கிற இயற்கை ரிசோர்ஸ் அதை நம்பி தான் மற்ற நாடுகள் இருக்குது. அதனால தான் இன்று வரைக்கும் ரஷ்யா வந்து ஒரு ஜம்பாவானா திகழ்கிறாங்க. அது இல்லாமல் இந்த ஆர்டிக் தேசத்தில் யார் அதிகமான ரிசோர்ஸஸ் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மோஸ்ட் டெவலப்மெண்ட் ஏரியா அதாவது ரஷ்யா பக்கத்தில் பாருங்கள், நிக்கல், காப்பர், கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல்டு, யுரேனியம், டங்ஸ்டன், டைமண்ட் இருக்குது. இது ஃபுல்லாகவே ரஷ்யாவிலிருந்து கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்கள். அதே இன்னும் இந்த பக்கம்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவரலாக கனடா அண்ட் அலாஸ்கா யூஎஸ்கே இருக்குல்ல, அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிக்கல், காப்பர், அயன், ஆயில், நேச்சுரல் கேஸ், யுரேனியம் அங்கே கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. அதனால தான் கனடா பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அமைவதற்கான முக்கிய காரணங்கள், அது இல்லாமல் யூரோப் நேஷனும் வந்து நம்ம கனடா கிட்ட போவதற்கான அடிஷ்னல் காரணங்களும். இது இல்லாமல் கிரீன்லாந்து, ஐஸ்லாண்டு, நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, டென்மார்க் அங்கேயும் வந்து இயற்கை ரிசோர்ஸ் இருக்குது, ஆனால் பெரிய அளவுக்கு இல்லை, கொஞ்சம் குறைந்த பகுதியாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிட பகுதிகள் எதுனா மூன்று நாடுகள், ஸ்வீடன், பின்லாந்து, டென்மார்க், இதெல்லாம் வந்து யூரோப் நேஷனை சேர்ந்தது.
அப்படி யூரோப் நேஷனை சேரும்போது அங்கேயும் இயற்கை ரிசோர்ஸ் கொஞ்சமாக இருக்குன்னு சொன்னால் அப்படி கொஞ்சமாக இருக்கிறது தான் நார்வேவுக்கும் ஸ்வீடனுக்கும் மேலே, அதுக்கு அதே மாதிரி யூகேவுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த யூகேவுக்கு மேலே இருக்கிற பகுதிகள் இருக்குல்ல, இதை வந்து பென்ட் குரூடாயில்னு சொல்லுவாங்க. இந்த குரூடாயிலை யார் அதிகமாக ஷேர் செய்கிறாங்கன்னா யூகேவும் நார்வேவும் பாதி பாதி எடுத்துக்கிறாங்க. அப்படி பாதி பாதி எடுக்கிறது போக மீதி இருக்கிற பகுதிகளை வந்து மற்ற நாடு பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க, ரோடு வழியாக தான் அனுப்புகிறாங்க. இந்த மேப் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த மேப் வந்து ரஷ்யாவுடைய பார்டரை டோட்டலாக இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு எண்ணெய் கிணறுகள் இருக்குது. அந்த நாலு எண்ணெய் கிணறுகளுக்கு சொந்தக்காரர்கள் நார்வே, ஸ்வீடன், யூகே, பின்லாந்து பெரிய அளவுகள்னால கொஞ்சம் அவங்கக்கிட்டேயும் இருக்குது. ஸோ இந்த நாலு இயற்கை ரிசோர்ஸ் இருக்குல்ல, அந்த இயற்கை ரிசோர்ஸை யூரோப் நேஷனை ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. ஒன்று வந்து வெஸ்ட் யூரோப், இன்னொன்று வந்து ஈஸ்ட் யூரோப். இதில் வெஸ்ட் யூரோப் இருக்கு இல்லையா, அந்த வெஸ்ட் யூரோப்பில் இருந்தால் அதிகமான அளவுக்கு, அதாவது இந்த நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து இருக்கு இல்லையா, அவங்க மெரு அளவுக்கான இயற்கை ரிசோர்ஸை கொடுக்குறாங்க. இயற்கை ரிசோர்ஸை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான பகுதி நார்வே வந்து யூரோப் நேஷனுக்குள்ளே கிடையாது. அப்போ அவங்க எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா EFTA சொல்லுவார், அதாவது ஃப்ரீ ட்ரேட் ஆர்கனைசேஷன் மாதிரி உருவாக்குறாங்க. அந்த ஃப்ரீ ட்ரேட் ஆர்கனைசேஷன்னா ஈஸியாக நீ யூரோப்புக்குள்ளே ட்ரேட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கான எந்த வித ரெஸ்ட்ரிக்டடும் கிடையாது. அதனால தான் நார்வே அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. நார்வே மட்டும் இல்லாமல் ஐஸ்லாண்டு, அதே மாதிரி கீழே சுவிட்சர்லாந்து, இன்னொரு ரெண்டு மூணு நாடு, இன்னும் ஒரு நாடு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஈஸியாக யூரோப் நேஷன் வெஸ்ட்டு நேஷனாக இருக்குல்ல அந்த பக்கம் கொடுக்குறாங்க. மீதி இருக்கிற அந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த பகுதிகள் முழுமையாக ரஷ்யாவை நம்பி இருப்பதற்கான முக்கிய காரணங்களை இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அங்கே இருக்கிற கொஞ்சம் நஞ்சு ஆயிலும் இந்த பக்கம் ஃப்ரான்ஸிலிருந்து மற்ற நாடுகள் கொடுத்துறாங்க, அதாவது ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, அதேமாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்பெயின், இந்த நாடுகள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுறாங்க. மீதி பெருமளவுக்கான ஷேர் பார்த்திங்கன்னா ரஷ்யா நம்பி தான் இருக்கிறாங்க. ரஷ்யாவை நம்பி இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய முக்கிய இயற்கை ரிசோர்ஸ் என்னென்னா ரெண்டு சொல்லலாம், கேஸ் பைப்லைன், இன்னொன்று வந்து ஆயில் பைப்லைன் இருக்குல்ல. அந்த ஆயில் பைப்லைன் ரெண்டுமே வந்து எந்த பகுதியில் இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஒரு கோடை நோட் பண்ண சொன்னல ஆர்க்டிக் சர்க்கிளில், அந்த ஆர்க்டிக் சர்க்கிளில் பாருங்கள், ரெட் கலர் எல்லாமே வந்து ஆயில் பைப்லைன், எல்லோ கலர் எல்லாமே, மஞ்சள் கலர் எல்லாமே வந்து கேஸ் பைப்லைன் இருக்குது. ஒன்றே ஒன்று ஓகான் இருக்கு இல்லையா, இந்த பகுதி என்னென்னா ஷாக்லின் தீவில் இருக்குது. இந்த ஷாக்லின் தீவுமே அட் ப்ரெசென்ட் ரஷ்யா கண்ட்ரோல் இருக்குது, அதாவது ஜப்பானுக்கு மேலே இருக்குல்ல, அதுவுமே ரஷ்யா கண்ட்ரோல். அப்போ ஆர்க்டிக் தேசத்தில் தான் வந்து அதிகமான அளவுக்கான இயற்கை ரிசோர்ஸ், அந்த இயற்கை ரிசோர்ஸை நம்பி தான் மற்ற அனைத்து நாடுகளும் இருக்குது. இந்த மேப் இன்னும் கொஞ்சம் கிளியராகவே உங்களுக்கு புரியும். ஓரளவு அங்கிருந்து அனுப்பப்படுகிற கேஸ் அண்ட் ஆயில் தான் இந்த பக்கம் ஒட்டுமொத்த யூரோக்குமே வருது, லைக் உக்ரைனாக இருக்கட்டும், பெல்ஜியம், இது எல்லா நாட்டுக்கும் வருது, டர்க்கிக்கு வருது, மீதி அங்கிருந்து தான் ஷேர் பண்ணுறாங்க. அங்கே மட்டும் இல்லைங்க, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் சைனா, இந்த எல்லா பகுதியும் ஒன்லி ஆர்க்டிக் சர்க்கிளிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட இயற்கை ரிசோர்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு இன்னொரு சந்தேகம் வரும், சரி ஓகே இதெல்லாம் நம்ம அனுப்பிடுறோம் கரெக்டு தான், ஆனால் பனி காலங்களில், ஏன்னா ஆர்க்டிக் ஓஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பனி வந்து 3 இன்ச் 4 இன்ச்னு சொல்லுவாங்க, அதே வந்து அண்டார்டிகா ஓஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 இன்ச் தான் இருக்கும், ஈஸியாக வந்து கப்பல் கடந்து போயிடும், ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஆனால் ஆர்க்டிக் ஓஷனை பொறுத்த வரைக்கும் 3 இன்ச் 4 இன்ச் சம்டைம் வந்து 4 சென்டிமீட்டர் அளவுக்குலாம் இருக்குமா, அதுக்கு கொஞ்சம் வேறாக இருக்கும்ல. அப்படி பார்க்கும்போது இந்த மேப் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அதிகப்படியான எதிராக கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் தான் கவர் ஆகுது. இதில் மே டு செப்டம்பர், இப்போ நம்ம ஆகஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த மே டு செப்டம்பரில் கீழே இருக்கிற ஈரமான காற்று மேல் நோக்கி போகிறதுனால இந்த பனிப்பாறைகள் பெரும் அளவுக்கு உருகிரும். அதனால் இந்த கப்பல் போக்குவரத்து ஈஸியாக இருக்கும் ரஷ்யாவுக்கு, அதனால் மற்ற பகுதியிலையும் ஈஸியாக கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் அதே இந்த பக்கம் கனடா, அலாஸ்காலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு பெரிய அளவுக்கு உருகிறதில்ல, இந்த பக்கம் மட்டும்தான் உருகுது. ஸோ ரஷ்யா பெரும் அளவுக்கு இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குது. ஆக்சுவலாக சி ரூட் அப்படின்னும்போது நம்ம ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கலாம். ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கும்போது ஒன்று வந்து எக்ஸிஸ்டிங் ரூட் அப்படின்னா நார்மலாக இந்த பக்கம் தான் போகிறாங்க, மலாக்கா ஸ்ட்ரெயிட், இந்தியன் ஓஷன், கல்ஃப் ஆஃப் ஏடன், அப்புறம் வந்து ஸ்கேனல், சுயல் ஸ்கேனல் வந்து ரோட்டர்டேம், அதுக்கப்புறம் வந்து யூரோப் நேஷனுக்கு போகும். யூரோப் நேஷனும் மோஸ்ட்லி இந்த பக்கம் தான் வரும். அதே எக்ஸிஸ்டிங் ரூட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைனா, ஜப்பான் கீழே இருந்து அந்த பக்கம் மேலே நார்த்தர்ன் சி ரூட்னு சொல்லுவாங்க, இதுவும் ஆல்டர்னேட் ரூட்டாக ரெடி செஞ்சு பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கீழே இருக்கிற ரூட்டு பார்த்தோம் அப்படின்னா 21,000 கிலோமீட்டர் இருக்குது, அதாவது 48 நாள் பிடிக்கும். அதே மேலே போனோம் அப்படின்னா 12,800 கிலோமீட்டர் 35 நாளில் போயிடலாம். 35 நாள் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும், ஆமாம் அதாவது பனி உருகிற மே டு செப்டம்பர் மட்டும் தானே போக முடியும் அப்படின்னு நினச்சேன்னா அதை பற்றி நம்ம கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மேலே இதில் பெருவரையான ரூட் வந்து யார் ஆக்கிரமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரஷ்யா கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படி ரஷ்யா கண்ட்ரோலில் இருக்கும்போது நாளைக்கு பனி படர்ந்த வரும்போது எப்படி அவங்களால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஐஸ் பிரேக் ஷிப், அதாவது இந்த பனிகளை உடைச்சி போகக்கூடிய கப்பலை வந்து அதிகமான அளவுக்கு யாரா வச்சுருக்கிறாங்கன்னா ரஷ்யா தான் வச்சுருக்கிறாங்க.
ஃபஸ்ட்டு டீசல் மூலயமா போகிற மாதிரி பிளான் பண்ணாங்க. அது பெருளவுக்கான லாஸ் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் வந்து நியூக்ளியர் ஐஸ் பிரேக்கிங் ஷிப் வச்சுருக்காங்க. இந்த நியூக்ளியர் ஐஸ் பிரேக்கிங் ஷிப் அப்படின்றது ஸோ இது வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப அதிகமான ஷிப் யாருன்னா ரஷ்யா கிட்ட தான் இருக்குது. கனடா கிட்ட மேபி ஒன்று வச்சுருக்காங்க, அமெரிக்கா கிட்ட ஒன்று வச்சுருக்காங்க, சீனா ரெண்டு வச்சுருக்காங்க. இவங்க வந்து ரஷ்யா வெளியிடாமல் மிகப்பெரிய அளவுக்கான வச்சுருக்காங்க. எல்லாமே நியூக்ளியர் ஐஸ் பிரேக்கிங்னால எந்த அளவுக்கும் தங்கு தடையின்றி ஈஸியாக போயிட்டுருக்குன்னு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பிளான் படி பார்த்தோன்னா இன்னொன்று ஹைட்ரோ கார்பன் ரிசர்வ் உள்ள பகுதி எங்கன்னா ஓவரால் அந்த மேலே இருக்கிற பகுதி. ஸோ இந்த பகுதியும் கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா ரஷ்யா கிட்ட இருக்குது. நாளைக்கு ஈஸியாக அமெரிக்கா உள்ளே போந்து ஏதாவது ஒரு இல்லீகல் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்காக தானே உருவாக்கப்பட்டது நேட்டோ அமைப்பு. இப்போ அந்த யூரோப் நேஷன்லாம் சுற்றி வளைச்சி நாளைக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹைட்ரோ கார்பன் ரிசர்வ் மீது எல்லாமே வந்து ஈஸியாக வளைச்சிடவன்றதுனால ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 7 இடத்துல ஒரு மிலிட்ரி பேஸ் உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட ட்ரில்லியன் கணக்கான மிலிட்ரி பேஸ். இந்த மிலிட்ரி பேஸ் அனைத்தும் கனடாவுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சவால் விடக்கூடிய மிலிட்ரி பேஸ். ஒன்று ஒன்றும் 600 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது. 600 கிலோமீட்டர் சுற்றளவு மட்டும் இல்லாமல் எல்லாமே ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை பொருத்திருக்காங்க. ஆன்டி மிசைல் சிஸ்டம் அப்படின்னா எந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படினாலும் ஈஸியாக தாக்கல் நிறுத்திடுவாங்க. இப்போ இது ஆக்சுவலாக இது எப்போ பிளான் பண்ணாங்க, 2013 2013 இப்போ 2020-21 மிக அதிகமான அளவுக்கான இன்வெஸ்ட் பண்ணி ரெடி பொசிஷனில் இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலைனாலும் மிகப்பெரிய நம்ம தாக்குதலோ மீது எந்த பிரச்சனாலும் நம்மளை இலக்காக்கப்படுவதுனால ரெடி பொசிஷனில் இருக்காங்க ரஷ்யா. நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா கீழே இருக்கிற பகுதியில் தான், அதாவது இந்த உக்ரைன் இந்த பகுதியில் தான் பார்டரில் பெரிய பிரச்சனை அப்படின்னா, மறைமுகமாக அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் மேலே இருக்கிற பகுதிக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நடத்துறது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் ஏன் பெருளவுக்கான மிலிட்ரி பேஸை கொடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னாங்கன்னா, இந்த சீ ரூட்டில் கீழே போய் கொண்டு போய் சேர்த்ததை விட நாளைக்கு எல்லா நாடுகளும் ரஷ்யாவை நம்பி சீ ரூட் மேலே கொண்டு போகும்போது நாளைக்கு ஏதாவது தாக்குதல்களோ இலக்குகளோ அடையும் போது இந்த ரூட்டை பெருளவுக்கு நம்ப வேணாம், கீழே வரணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா எந்த டைம்னாலும் இது மாதிரி இலக்குகளை உரி வைப்பாங்கன்றதுக்காக மேலே முழுமையாக மிலிட்ரி பேஸ் கொடுத்து ரெடி பொசிஷனில் இருக்கிறாங்க. 2022 இவங்களோட முழுமையான இலக்கு எல்லா கப்பல் தளமும் இந்த பக்கம் அனுப்புவதற்கான முழு பிளானில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் சைனாவும் சேர்த்து தான் பிளானில் இருக்கிறாங்க. டோட்டலாக அங்கே சின்ன சின்ன கப்பல் மாதிரிருக்குல்ல அது எல்லாம் சேர்ந்து ஐஸ் பிரேக்கிங் கப்பலும் அந்த இடத்துல பாதுகாப்பு பணியில் இருக்குது. பாதுகாப்பு பணியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இனி இந்த ரூட்டை ஸ்ட்ராங்காக எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 21,000 கிலோமீட்டர் பெருசாக 12,800 கிலோமீட்டர் பெருசாக கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதி நாளில் ஒரு 15 நாட்கள் மேலே குறையுதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த சமயத்தில் தான் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, அதிகமான அளவுக்கு ரிசர்ச்சை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க அந்த ஆர்டிக் பகுதியில். அந்த ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த இன்னும் இயற்கை ரிசோர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றதுனால பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ரஷ்யா. ஆக்சுவலாக ரஷ்யா இப்போ நேரத்துலாம் பிளான் பண்ணல. 1837 காலகட்டத்திலே ஐஸ் பிரேக்கிங் கப்பலை உருவாக்கிட்டாங்க. 1956 ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ஐஸ் பிரேக்கிங் உருவாக்குறாங்க. 1971 முதல் ட்ரையல் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க. இப்போ நம்ம சைனா கிட்ட வரணும் அப்படின்னா சைனானுடைய பெல்ட் அண்ட் இனிஷியேட்டட் ரோடு எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னாங்கன்னா, ஓவரால் இந்த ரஷ்யானுடைய சீ ரூட் சொன்னாலையா, அந்த ரஷ்யானுடைய சீ ரூட்டை இணைப்பு மெயின் பகுதி எங்கே பார்த்தாலும் கொண்டு வந்து இணைப்பதற்கான ரெடி பொசிஷனில் இருக்கிறாங்க. அதனால தான் மீதி 7 நாடுகள் இருக்குல்ல அதையும் தாண்டி சைனா வந்து அப்சர்வர் ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க. அப்சர்வர் ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லாமல் வி ஆர் இன் ரெடி பொசிஷன். ஆக்சுவலாக ஈரோப் பொறுத்த வரைக்கும் சரி ஓகேப்பா எங்களுக்கு ரஷ்யானுடைய பெருளவுக்கு தேவையில்லாம் ஆல்டர்னேட் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா கனடா வழியாக கொண்டு போவாங்க. அது வந்து கனடா ஆர்டிக் சீ ரூட்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் கனடா என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து இன்டர்நேஷனல் சீ ரூட்லாம் கிடையாது, அது வந்து இன்டர்னல் சீ ரூட், எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுன்றதுனால அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அமெரிக்காவுக்குன்னு சொந்தமான ஒரு சீ ரூட் ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா சப்போஸ் யூரோப் நேஷனை கொண்டு வரணும் அப்படின்னாலும் இந்த ரூட் தான் பனாமா கால்வாய் வழியாக கொண்டு வராங்க. ஸோ மேலே இருக்கிற அந்த கனடா வழியாக கொண்டு போகணும் அப்படின்னா 16,000 கிலோமீட்டர், கீழே வந்தோம்னா 24,000 கிலோமீட்டர். அதே இந்த ரூட்டோட கம்பேர் பண்ண அப்படின்னா யூரோப் நேஷனை பொறுத்த வரைக்கும் மேலே 12,800 கிலோமீட்டர். அப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது யூரோப் நேஷனுக்கு ரொம்ப சிம்பிளஸ்ட் ரூட் எதிரானா அது ரஷ்யானுடைய ரூட்டு தான். இன்னும் உங்களுக்கு கிளியராக புரணும்னா ரெண்டு ரூட்டை கம்பேர் பண்ணியிருக்காங்க பாரு. ஒன்று வந்து நார்த் விங் பேசேஜ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நார்த்தர்ன் சீ ரூட்னு சொல்லுவாங்க. எந்த கடல் வழி ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா ரஷ்யானுடைய கடல் வழியை தான் சூஸ் பண்ணும். இப்போ நம்ம ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துடலாம். ஃபைனல் கன்க்ளூஷன்னா யூரோப் நேஷன் எந்த காலத்திலும் ரஷ்யாவை நம்பி போயிடுச்சு அப்படின்னா அமெரிக்கா தனிமைப்பட்டுவிடும். அந்த ஒரு காரணத்திற்காக தான் நேட்டோ உங்களுக்கு எல்லாம் நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், நீங்கள் ரஷ்யா உங்களை ஆக்கிரமிச்சுன்ற ஒரு ஐஜா ஒரு ஜிக் ஜாக் மாதிரி காட்டி எல்லாம் கொண்டு வந்து இந்த பக்கம் சேர்த்துட்டாங்க. சேர்த்துறது மட்டும் இல்லாமல் சரியான தருணத்தில் இங்கே ரஷ்யா எங்கே தீண்டனா ரஷ்யா அடிப்பாங்களோ கரெக்டாக அடிக்க வச்சாங்க. ஒட்டுமொத்த யூரோப் நேஷனை இப்போ கொண்டு போயிட்டாங்க. எக்காரணத்தை கொண்டும் யூரோப் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரஷ்யா மேலே கொண்டு போகாத மாதிரி இப்போ பின்னாடி கொண்டு வந்துட்டாங்க. பின்னாடி கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த பொருளாதார தடைகள் மீது எல்லாமே போட்டு ஆல்மோஸ்ட்
அமெரிக்கனுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருக்குது, ஒட்டுமொத்த இயற்கை ரிசோர்ஸும் சரி மீது எல்லா ரிசோர்ஸும் அடுத்த 2030 யார் அதிகமான அளவு கெடுக்கிறாங்க, அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அமெரிக்கானோட கால்குலேஷன் என்னென்னா, இவங்க இயற்கை ரிசோர்ஸ் என்ன தான் எடுத்தாலும் அதை மற்ற பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு பெரிய அளவு கொடுத்தா தானே அந்த நாடு வந்து வளம் பெறும் நாடாகும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா இவங்களால் சேல் பண்ண முடியாது. ஸோ ஈஸியாக ரஷ்யாவை ஒழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க, பட் நினைச்சாலும் மற்ற நாடுகள் ஈஸியாக வளைச்சிட்டாங்க. அதனால தான் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இன்னொரு அடிஷ்னல் ரூட்டும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது துர்க்மெனிஸ்தான், ஈரான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் ரூட் இருக்குல்ல, அந்த ரூட்டுமே அடிஷ்னல் ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருந்தது, ஏன்னா ஒரு சின்ன நாட்டை போயிட்டு ரஷ்யா அதிபர் புடின் பார்க்குறாரு நிறைய பேர் சொன்னாங்கல்ல, ஸோ அந்த ரூட்டுமே ரெடி பண்ணி ஆசிய நாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த பனிப்போரில் இனி ஜெயிக்க போகிறது யார் என்பது தான் உச்சக்கட்ட போர். அதனால தான் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்து யாரும் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் இது ஓரளவுக்கு தான், எவ்வளோ எத்தனை நாள் தான் கொடுத்துட்டே இருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாடுகளாக அப்படியே ரஷ்யா பக்கம் திரும்ப திரும்ப. நாளை அமெரிக்கா கைவிடப்படும் சூழ்நிலை வந்தால் வேறு விதமாக மாற்றப்படும். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பனிப்போரில் யாரை ஜெயிக்க போகிறாங்கன்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, 2030 இந்த ஐஸ் பிரேக்கிங்கில் பனிப்பாறைகள் ஆட்டோமேட்டிக்காக, இப்போ May-September தானே அந்த ஆர்டிக் போல் இருக்குது, அது இன்னும் 2 எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ஏன்னா பனிப்பாறைகள் நிறையா உருக ஆரம்பிக்குதுல்ல. அப்படி உருக ஆரம்பிச்சது அப்படின்னா ரஷ்யாவுடைய இயற்கை வளங்களையும் தாண்டி விவசாய நிலங்கள் ஏற்கனவே 50% தான் அவங்களால் விளை நிலங்கள் பண்ண முடியுதான், சப்போஸ் இந்த 2030 அவங்களால 70% விளை நிலங்களை பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இந்த இயற்கை ரிசோர்ஸ் எல்லாமே தொடர்ந்து எடுக்க ஆரம்பித்தால் 2030 அப்புறம் யாரும் வளைக்க முடியாத ஆர்டிக் தேசத்தின் மிகப்பெரிய ஒரு அசுரனாக மாறப்போகிறார் ரஷ்யா என்பது தான் நிதர்சனமான உண்மை. இதை அமெரிக்கா பின்புலமாக இருந்து வேறு ஏதாவது கில்லாக்கத்திரி வேலை பண்ணி தடுக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைய தகவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிஜமாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்றத கமெண்ட் லீவ் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.